கம்ப்யூட்டர் மிஸ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருங்க. லாஸ்ட் கிளாஸில் எண்முறைகள் பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் எண்முறை மாற்றங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பதிம எண்களை இருநிலை எண்களாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பதிம நிலை அப்படிங்கிறது 65, பேஸ் வந்து 10. அதை பார்க்குறப்பே நமக்கு தெரியும் பேஸ் 10னா பதிம நிலை. அதை இருநிலையை எப்படி மாற்றுறேன்னு சொல்லி பாருங்கள். இப்போ 65 இதை இருநிலையாக மாற்றணும் அப்படின்னா இந்த 65 டூவால் டிவைட் பண்ணுறீங்க. 65 டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா 32 வரும். 32 ரிமைண்டர் வந்து 1 வரும். இப்போ எப்படி இந்த 32 வந்துச்சு? 6 பாருங்கள் 3 டைம் வருமா, 5 பாருங்கள் 2 டைம் வரும், பேலன்ஸ் வந்து 1. இப்போ மறுபடியும் டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா 16, பேலன்ஸ் வந்து 0. இது மாதிரி லாஸ்ட்டாக 1, 0 இந்த மாட்டம் ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட் வர வரையும் பண்ணணும். இதுக்கப்புறம் ஆன்சர் எப்படி எழுதுதுன்னா கீழேருந்து மேலே எழுதணும். இப்போ 1000001 இப்படி எழுதணும். இதான் வந்து இதற்குடைய ஆன்சர். 65 பேஸ் 10 இதை வந்து நம்ம இருநிலையாக மாற்றணும்னா இப்படி தான் மாற்றணும், சரிங்களா? இது வந்து ஒரு மெத்தடு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பதிம எண்ணை எண்ணிலை எண்ணாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போ 65 இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த 65 நான் என்ன செய்ய போகிறேன், எண்ணிலையாக மாற்ற போகிறேன். அப்போ வந்து என்ன செய்கிறேன், 8 டிவைட் பண்ணேன். 8 டிவைட் பண்ணால் 8×64 பேலன்ஸு 1. மறுபடியும் 8 டிவைட் பண்ணால் ஒரு தடவை வரும் பேலன்ஸ் 0. ஆன்சர் எழுதுறப்போ கீழேருந்து மேலே தரும் 1, 0, 1. இதுதான் இதோட ஆன்சர். இது வந்து அடுத்த மெத்தடு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா பதிம எண்ணை 16 எண்ணாக நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். 31 இருக்குது, 16 டிவைட் பண்ணோம், எத்தனை தடவை வரும், ஒரு தடவை வரும், பேலன்ஸ் வந்து 15 வரும். இப்போ 16 நிலையில் வந்து 1 அப்படியே எழுதிக்கணும். 15 அப்படின்னா வந்து 16 நிலையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏனா 10, பினா 11, அது மாதிரி எஃப்னா வந்து 15. அப்போ ஆன்சர் எழுதப்போ 1 F எழுதி பேஸ் வந்து 16 போட்டோன்னா இப்போ பதிம நிலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த மெத்தட் என்ன பார்க்க போனால் வந்து இருநிலை பார்க்க போகிறோம். இருநிலை எண்ணை வந்து எப்படி பதிம எண்களாக மாற்றுதல்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். 1, 1, 1, 0, 1, 1 பேஸ் 2 இதுக்கு நிகரான பதிம எண்ணாக மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 0 கவுண்ட் பண்ணுங்கள். 0, 1, 2, 3, 4, 5. அப்போ வந்து 0 வரை இருக்குது. அப்போ 2 power 0, 2 power 1 2 power 5 வரையும் போட்டுக்கோங்க. 2 power 0 எப்போவுமே A power 0 வேல்யூ 1 தெரியும். அதே மாதிரி 2 power 0 வேல்யூ 1. 2 power 1 2 power 2 2×2 4 2 power 3 2×2 2 அப்போ 8. 2 power 4 2 வந்து 4 தடவை போடணும் 16. 2 power 5 2 5 தடவை போடணும் 32. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சம் வந்து அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. 1, 1, 1, 0, 1, 1 இப்போ என்ன செய்யணும், இதே இதே என்ன செய்ய போகிறோம், பெருக்க போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ வந்து 1×1 1×2 2 0×4 0 1×8 8 1×16 16 1×32 32 இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் பாருங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது, ஆன்சர் 59. இதை வந்து இருநிலை எண்ணை வந்து பதிம எண்ணாக மாற்றுறதுக்கான முறை. அடுத்த கேட்டிங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இதோட இந்த மெத்தட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பார்க்க போகிறேன், இருநிலை எண்ணை வந்து எண்ணிலை எண்ணாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த டேபிளை நீங்கள் நல்லா மெமரி பண்ணிக்கணும். 0 to 7 வரையும் உள்ள நம்பருக்கான எண்ணிலை எண்ணுக்கான இருநிலை வேல்யூ, 0 வந்து எல்லாமே 0 இருக்கும், 1 வந்து 0, 0, 1, 2 வந்து 10, 3 வந்து கடைசியில் இருந்த 2 நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 11, 4 வந்து 100, 5 101, 6 110, 7 111. இதை வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இருநிலை எண்ணு கொடுத்துருக்காங்க, அதை எண்ணிலை எண்ணை என்ன சொல்லியிருக்காங்க, மாற்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அந்த நம்பரை அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 3 பிட்டாக ஃபாஸ்ட்லேருந்து 3 பிட்டாக வந்து பிரிக்கணும். பிரிச்சுட்டு இப்போ 1, 1, 0 இந்த டேபிளில் போய் பாருங்கள், 1, 1, 0 வேல்யூ என்னது 6, அப்போ 6 எழுதிக்கணும். 0, 1, 0, 1, 0 அப்போ அதோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், இந்த டேபிளில் 0, 1, 0 வேல்யூ 2 வந்துருச்சா. அடுத்து பாருங்கள், 0, 1, 1 இப்போ அதோட வேல்யூ இந்த டேபிளில் பாருங்கள், 0, 1, 1, 3 வருதா. அப்போ இந்த வேல்யூ இந்த டேபிளை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த வேல்யூவை டக்கு டக்குன்னு நம்ம எழுதிடலாம். இது வந்து அடுத்த மெத்தடு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, இருநிலை எண்ணை 14 நிலை எண்ணாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கும் இதே மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு இந்த எடுத்துக்காட்டு சம் பாருங்கள், இந்த எடுத்துக்காட்டு சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எடுத்துக்காட்டு சம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த சம்மில் 4 பிட்டாக வந்து நம்ம எழுத போகிறோம். கடைசியிலேருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து 4 பிட்டாக வந்து நம்ம எழுத போகிறோம். 4 பிட்டாக எழுதிட்டு 0, 1, 1, 0 அதுக்கு வேல்யூ வந்து 6. இப்போ 1, 1, 0, 1 அதுக்கு வேல்யூ D. 0, 1, 1
அப்படின்னா வந்து அதோட வேல்யூ வந்து 3. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 3D6. ஓகேங்களா, இதோட இந்த மெத்தடு முடியுது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எண்ணிலை எண்களை பதின்மநிலை எண்களாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எண்ணில் எதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு 1265 base 8, இதை பதின்மநிலை எண்களாக எப்படி மாற்றுறதுன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். முதல்ல எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள், 0, 1, 2, 3. இது வந்து எண்ணிலை, அதனால 8 பவர் 0, 8 பவர் 1, 8 பவர் 2, 8 பவர் 3. அப்போ 8 பவர் 0 அதோடய வேல்யூ வந்து 1, 8 பவர் 1 = 8, 8 பவர் 2 = 8 × 8 = 64, 8 பவர் 3 வந்து 8 × 8 = 64, 64 × 8 = 512. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த சம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சம்மை எழுதிக்கணும். இப்போ இந்த 1 இந்த 5 மல்டிப்ளை பண்ணணும், அது மாதிரி 8 × 6 மல்டிப்ளை பண்ணணும், அதே மாதிரி 64 × 2 மல்டிப்ளை பண்ணணும், 512 × 1 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதுக்கு ரெண்டு எல்லாத்தையும் வந்து கடைசியாக கூட்டணும். இதான் வந்து எண்ணிலை எண்ணை பதின்மநிலை எண்களாக மாற்றுவதற்கான மெத்தடு. அடுத்து என்ன பார்க்கணும்னா வந்து எண்ணிலை எண்களை இருநிலை எண்களாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எண்ணிலை எண் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6, 2, 1, 3 கொடுத்துருக்காங்களா. இப்போ இதை வந்து இருநிலை எண்ணை மாற்றுறதுக்கு எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, 3 ஏற்கனவே நம்ம காமிச்சோம்ல, ஒரு டேபிள் காமிச்சோம்னா, அப்போ அந்த 3 என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். 1 அந்த டேபிளை பார்த்து எழுதிக்கலாம், 2 = 2 வேல்யூ, 6 = 6 வேல்யூ. இந்த அந்த வேல்யூவை பார்த்து எழுதிக்கிட்டோம்னா இந்த சம் வந்து ஓவர். சரிங்களா, அடுத்த ஹெட்டிங் என்ன பார்க்க போனால் வந்து 14 எண்களை பதின்ம எண்களாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள், 25F base 16, இதை வந்து எப்படி பதின்ம எண்களாக மாற்றுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 25F அதை வந்து அதாவது 16 வந்து பதின்மநிலை எண்களாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் இருக்குது, 0, 1, 2, அப்போ 16, அப்போ 16 பவர் 0, 16 பவர் 1, 16 பவர் 2. அடுத்து வந்து இந்த சம் வந்து நம்ம எழுதிட்டோமா, 25F எழுதிட்டோமா, இப்போ 16 பவர் 0 = 1, 16 பவர் 1 = 1, 16 பவர் 2 அப்படின்னா 16 × 16 256. இப்போ இந்த 1 இந்த எஃப்னா வந்து வேல்யூ என்னது, 15 நமக்கு தெரியும். அப்போ இந்த 1 எஃப்ஐ மல்டிப்ளை பண்ணுறோம், 16 × 5 = 80, 256 × 2 = 512. கடைசியாக இந்த 3 வேல்யூ நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ளஸ் பண்ண போகிறோம், 607 கிடைக்குது. அடுத்து என்ன மெத்தட் பார்க்க போனால் வந்து 16 எண்களை இருநிலை எண்களாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள், 8BC இருக்குது, இதை வந்து இருநிலை எண்ணாக மாற்றுறது. அப்போ சீனா வந்து அதோடய வேல்யூ என்னது, 12. அப்போ இந்த டேபிள் ஒரு அடுத்து இன்னொரு டேபிள் இருக்குது, அது வந்து 0 to 16 வரையும் இருக்கும், அதாவது வந்து 0 to 15 வரையும் வேல்யூ இருக்கும். அந்த டேபிளை பார்த்து சீனா அதோட வேல்யூ வந்து 12, 12 என்ன வேல்யூ, அது மாதிரி பி அப்படின்னா வந்து வேல்யூ வந்து 11 என்ன வேல்யூ, 8 வந்து 8. அந்த டேபிளை பார்த்து நம்ம அப்படியே பார்த்து இதை வந்து எழுதிட வேண்டியதான். சரிங்களா, இதோட வந்து இன்றைக்கான லெசன் வந்து ஓவர் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.